follow the truth. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த அருமையான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆபேலுடைய காணிக்கை என்பது அது ஒரு மேன்மையான பலியாக காயினை காட்டிலும் அதிக ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருந்தது என்று சொல்லி இந்த அருமையான வசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து எப்படியாக ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்பதையும் காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்ற காரியங்களை குறித்தும் நாம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 4:3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளை கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இந்த அருமையான வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட காணிக்கைகளை இவர்கள் இருவரும் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபேலையும் அவன் கொண்டு வந்த காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, காயின் கொண்டு வந்த காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி இந்த வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் இவர்களுடைய காரியங்கள் இப்படி வித்தியாசமாக தேவன் பதிலளிக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய முயற்சிகளே இதற்கு ஒரு முக்கியமான பதிலை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். காயின் செய்கிற காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அவன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலம் என்ற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இவன் பயிரிட்ட இந்த நிலத்தை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? இதே ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3:17 பின்பகுதியிலிருந்து, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆதாமின் நிமித்தமாக தேவன் எந்த பூமியை சபித்தாரோ இதிலே பயிரிடும் பொழுது அது முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கிற அந்த காரியங்களையே இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியாக வெளிப்படுத்தும் என்று சொல்லி அவர் சொன்ன காரியங்களை பார்க்கிறோம். இந்த சபிக்கப்பட்ட பூமியையே அவன் மீண்டுமாக காயின் பயிரிடுகிறவனாக அதை விளைய செய்கிற முயற்சிகளில் ஈடுபடுகிற ஒரு மனிதனாக அவன் இருந்த பொழுது அதில் வருகிற கனிகள் எப்படிப்பட்ட கனிகளாய் இருந்திருக்கும் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவைகள் நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கனிகளாக இருந்திருப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு பூமியை சபிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட நிலமாக அது மாறுகிறது என்று சொல்லி ஏசாயா ஒரு அருமையான காரியத்தை அவர் சொல்கிறார். ஏசாயா 5:10. பத்து ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குருணி விளையும். இங்கே சொல்லப்படுகிற 10 ஏர் என்பது 10 ஏக்கர் நிலத்தை அது குறிக்கிறது. அங்கே ஒரே படி என்று சொல்லுவது 22 லிட்டர் நிறைவுள்ள திராட்சை ரசத்தை அது குறிக்கிறது. ஒரு கலம் என்பது 220 லிட்டரை அது குறிக்கிறதாக இருக்கிறது. குருணி என்பது 22 லிட்டரை அது குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படியானால் மிகுந்த விளைச்சல்களை அவர்கள் செய்தாலும் மிக குறுகிய அளவிலேயே அந்த சபிக்கப்பட்ட நிலம் பலனை கொடுக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சபிக்கப்பட்ட இந்த பூமியை நான் மீண்டுமாக நான் முயற்சி செய்து எப்படியாவது அதை ஃப்ரூட்ஃபுல்லாக நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லி முயற்சி எடுத்து காயின் அப்படிப்பட்ட நிலத்தினுடைய கனிகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்தின பொழுது கர்த்தர் காயினையும் அங்கீகரிக்க
அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 3:12 சொல்லுகிற அந்த காரியத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் காயின் பொல்லாதவனாகவும் அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாகவும் இருந்தது என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் காயின் பொல்லாதவனாகவும் இப்படிப்பட்ட மனநிலைகளோடு கூட இருந்த மனிதனாகவும் இருந்தபடினாலே காயினையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபேலுடைய காணிக்கை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் ஏன் ஆடுகளை மேய்க்கிறவனாக அவன் மாற வேண்டும் என்பதற்கு இதற்கும் ஆதியாகமத்தில் நம் வசனத்தின் நம் பதிலாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த மிருகம், எந்த மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய தோல் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாக கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாகவே வந்த தோல் தான் தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் வஸ்திரமாக தேவன் மாற்றி கொடுத்தார் என்ற காரியத்தை மிக தெளிவாக அங்கே ஆபேல் அறிந்திருந்தபடினாலே அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்தவராக அவர் ஆடுகளை மேய்க்கிறவராக அவர் மாறினார். அந்த மிருகங்களிலிருந்து தலையீற்றுகளையும் அந்த மிருகங்களிலிருந்து அவர் கொடுமையானவைகளையும் ஆண்டவருக்கு கொண்டு வந்த பொழுது அந்த பலி ஒரு மேன்மையான பலியாக அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். இதற்கு இன்னும் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை இந்த காணிக்கை என்ற வார்த்தையினுடைய எபிரேய பதம் குறிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காணிக்கை என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலே வருகிற இந்த வார்த்தை மின்கா என்ற எபிரேய வார்த்தையினாலே அது அழைக்கப்படுகிறது. இந்த மின்கா என்ற வார்த்தையினுடைய இதை நீங்கள் எபிரேய மொழியில நீங்கள் எழுதும் பொழுது மெம் என்று எம்மை குறிக்கிற முதல் எழுத்தையும் நூன் என்று குறிக்கிற இரண்டாவது எழுத்தையும் கெத் என்று குறிக்கிற 3வது எழுத்தையும் ஹே என்று குறிக்கிற 4வது எழுத்தையும் இந்த மின்கா என்ற அந்த வார்த்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். இந்த 1வது எழுத்தாக இருக்கிற இந்த மெம் என்பது ஒரு ஆழமான ஒரு காரியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. எபிரேய மொழியை பொறுத்தவரையிலும் எல்லா எழுத்துக்களுமே மிகுந்த ஆழமான காரியங்களை அவைகள் வெளிப்படுத்துகிறவர்களாக அவைகள் இருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த மின்கா என்ற வார்த்தையில வருகிற முதல் எழுத்தாகிய மெம் என்பது அது ஒரு ப்ரொபேஷன் பீரியடாக ஒரு கைதிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டனையின் காலம் கொடுக்கப்பட்டு அந்த தண்டனையின் காலத்திலே அவன் ஒரு நன்மையானவைகளை நன்னடத்தை உள்ள ஒரு கைதியாக இருப்பான் என்று சொன்னால் அந்த தண்டனை காலம் குறைக்கப்படும் என்ற அந்த வார்த்தையை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இந்த மெம் என்ற காரியம் ப்ரொபேஷன் பீரியடை இது குறிக்கிறதாக இருக்கிறது. நூன் என்று சொல்லப்படுகிற இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அது விடுதலையையும் விடுதலை தொடர்ந்து வருகிற இடைப்பாறுதலையும் குறிக்கிற ஒரு வார்த்தையாக அது அருமையான ஒரு வார்த்தையாக அது வருகிறது என்று பார்க்கிறோம். 3வது வார்த்தையாக வருகிற கெத் என்ற வார்த்தை புதிய துவக்கத்தை அது கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 4வது வார்த்தையாக வருகிற ஹே என்ற வார்த்தை அது தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய ஈவையும் அது வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் என்ன நோக்கத்தோடு கூட இந்த ஆபேல் காணிக்கையை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஒரு புதிய துவக்கத்தை நீர் எங்களுக்கு தரத்தக்கதாக உம்முடைய கிருபையை நாங்கள் நாடி நாங்கள் இந்த தண்டனையின் காலத்தில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலையையும் இதை தொடர்ந்து வருகிற ஒரு இழைப்பாதலையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் இந்த காணிக்கைகளை அவர் கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தின பொழுது ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் தேவனுக்கு செலுத்துகிற அந்த காணிக்கை அல்லது அந்த கிஃப்ட் என்ற அந்த பொருள்படுகிற இந்த மின்கா என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற கிஃப்ட் என்பது மற்றனா என்ற வார்த்தையினால் இது குறிக்கப்படுகிறது. அது மிக மேன்மையான பல காரியங்களை நமக்கு கொடுக்கிற பதில் கொடுக்கிற காரியங்களாக இவங்களுக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ரோமர் 5:14-16 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு ஈவாக கிஃப்டாக ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2:8 நாம் பார்க்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம், இது தேவன் நமக்கு அருளின ஈவு அல்லது மற்றனா என்ற அல்லது அந்த கிருபை அல்லது அந்த கிஃப்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
யோவான் 4:10 ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு கிஃப்டாக அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 6:23 அவர் நித்திய ஜீவனை நமக்கு கிஃப்டாக ஈவாக தேவன் தருகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நாம் இன்றைக்கு தேவனுக்கு எவைகளை ஈவாக நாம் பதிலாக நாம் செலுத்துகிறோம் என்று நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் செலுத்துகிற எந்த ஒரு காணிக்கையும் அங்கே கர்த்தர் கொடுக்கிற ஈவுக்கு அது ஒப்பானது அல்ல என்று சொல்லி நமக்கு வேதம் மிக தெளிவான வார்த்தைகளால் நமக்கு பதிலை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். சோ இன்றைக்கு நாம் தேவனுக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது நாம் மிகுந்த ஆழமான சிந்தனைகளோடு கூட தேவன் என்னுடைய எல்லா சிறையிருப்புகளையும் எல்லா தண்டனைகளையும் மாற்றுவார் என்ற சிந்தனைகளோடு கூட நாம் நம்முடைய காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அது மெய்யாகவே ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு காணிக்கையாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவும் மகா மேன்மையான ஈவுகளாகவும் அவைகள் பதிலாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் நாங்கள் எப்படிப்பட்ட காணிக்கைகளை நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நீ நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் கற்றுக் கொடுத்த இந்த அருமையான பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே.